ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு ஒரு வசனத்தை குறித்து நான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சேன் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்படின்னு சொல்லுகிறது தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் கண்விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய் அப்படின்ட்டு வசனம் சொல்லுகிறது ஸோ இந்த வசனத்தை நம்ம மேலோட்டமாக படிக்கிறப்போ நம்ம வந்து சோம்பலாக இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறது போல் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்போ தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருந்தோன்னா நம்மளால் வேலை செய்ய முடியாது தான் கரெக்டாக ஸோ அப்போது விழித்து இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு ஆகாரத்தினால் திருப்தி ஆகும் அப்படின்றது இது ஒரு மேலோட்டமான ஒரு அர்த்தம் நம்மளுக்கு இதையே இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வசனத்தை நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எப்படி இதை எடுத்துக்கொள்கிறது அப்படின்ட்டு பார்த்தோன்னா நல்ல இந்த வசனத்தை பிரித்து பார்க்கணும் தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவா இல்லையா அது ஒரு பகுதி ரெண்டாவது பகுதி சொல்லுகிறது கண்வெளித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய் ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் தூக்கத்தை விரும்பாதே அப்படின்னு ஆண்டவர் ஏன் சொல்கிறாரு ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம இந்த உலகத்தில் ஒரு பேலன்ஸ்டு லைஃப் இருக்கணும்ன்ட்டு விரும்புகிறார் இல்லையா நம்மளை வந்து இருபத்தி நாலு மணி நேரமே நம்ம முழிச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரே போராட்டத்தோடு ஏதோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையோடே நம்ம இருக்கணுன்றது ஆண்டு அவருடைய விருப்பம் கிடையாது அவருடைய வசனம் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது நான் உங்களுடைய ஜீவன் பரிபூர்ணமாக இருக்கும்படி வந்திருக்கிறேன் அப்படின்ற ஆண்டுவர் அப்போது அப்போது நம்ம சொல்லுகிற பரிபூர்ணம்ன்றது என்னென்னா கருத்தருடைய ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார்ன்ட்டு நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது அப்போது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ்டு லைஃப் இருக்கா இப்போ இந்த தூக்கத்தை பற்றி நம்ம பேசுகிறப்போ சயின்டிஃபிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு சராசரியாக ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா நம்ம மினிமம் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் தூங்கினா தான் நம்மளுடைய பாடியில் சரியான ஒரு ஃபங்க்ஷனலிட்டி எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும் ஏன்னா ஆண்டவர் நம்ம உடம்ப படைத்த விதமே நம்ம தூங்குறப்ப சில சுரப்பிகள் வேலை செய்யும் சில காரியங்கள் வந்து நம்மளுடைய உடம்புல வேலை செய்யுது அப்போ நம்ம தூக்கத்தை வந்து கெடுக்கும் பொழுது நம்மளே வந்து தூக்கத்தை வந்து ச சரியான முறையில் அதை நம்மளோட வாழ்க்கையில் இல்லாமல் வச்சுருக்கிறப்போ என்ன நடக்குது அப்போ இயற்கையாக ஆண்டவர் நம்ம நம்மளுடைய வா நம்மளுடைய உடம்பில் படைத்த சில காரியங்களுக்கு நம்மளே வந்து சில தடைகளை ஏற்படுத்துகிறோம் இல்லையா ஏன்னா நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி முந்திலாம் வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேபிள் டிவி கிடையாது இன்டர்நெட்டு கிடையாது இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இல்லாதனால எல்லாேருமே என்ன பண்ணுவோம் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு தூங்கிடுவோம் ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது டிவி இருக்காது இன்டர்நெட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லோரும் படுத்த பிறகு காலையில் எந்திரிச்சா பேப்பர் வரும் நியூஸ் பேப்பர் வரும் அதுதான் நம்மளுடைய முதல் கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் தான் உலகத்தில் என்ன நடந்துருக்குதுன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போது ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது நம்மளுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளுக்கு டிவியில் சேனல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது கையில் மொபைலில் இன்டர்நெட் எப்பொழுதுமே இருக்குது அப்படின்றப்போ அப்போ இன்றைக்கி தூக்கத்தை ஏற்படுத்துகிறது நம்ம கையில் தான் இருக்குது இப்போது ஏன்னா இப்போ நான் இன்றைக்கி அநேக அநேகர் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அந்தந்த நாளில் வந்து நம்ம தூங்குறதே கிடையாது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இப்போ இன்றைக்கி நான் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே தூங்கிட்டேன்னா நான் இன்றைக்கி நைட்டு தூங்கிட்டேன்னு அர்த்தம் ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் ஒன் ஒன் ஏஎம் இல்லையா விடிய காலை ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும்லாம் முடிச்சுருக்கிறப்போ அப்போ பெரும்பாலும் நம்ம தூங்குறதே அடுத்த நாள் உடைய விடிய காலையில் தான் தூங்கவே ஆரம்பிக்கிறோம் நம்ம அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் நம்மளுடைய உடம்பு அட்லீஸ்ட் தூங்குறப்போ அசந்து தூங்குறதுனால ஆறு மணி நேரம் நம்ம தூங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு மணிக்கு விடிய காலையில் தூங்க ஆரம்பித்தா எட்டு மணி வரைக்கும் நீங்கள் தூங்கணும் காலையில் அப்போ தான் உங்கள் உடம்புக்கு அந்த தேவையான மினிமம் அந்த ஆறு மணி நேரம் தேவைப்படும் ஒரு நல்ல ஒரு ரீஎனர்ஜைஸ்டாகி எந்திரிக்கிறது இருக்குது அப்போது ஆனால் நம்மளால அப்படி இருக்க முடியாது ஏன்னா திருப்பி காலையில உடைய அலுவலர்கள் அது இதுன்ட்டு பிஸியாக இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மறுபடியும் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறோம் ஏழு மணிக்கு எந்திரிக்கிறோன்னா அப்போ நம்ம தூக்கத்தை குறைக்க குறைக்க என்ன நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில்னா நம்மளுடைய சிந்தனை திறனை தான் முதல் அது பாதிக்கும் ஏன்னா நம்மளுடைய பிரெயின் இருக்கலை நம்மளுடைய மூளைக்கு நம்ம சரியான விதத்தில் ரெஸ்ட்டு கொடுக்கலன்னா நம்மளுடைய சிந்தனை திறன் நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அப்போது இது எல்லாமே எங்கே அஃபெக்ட் ஆகும்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற முடிவுகள் இல்லை ஒருத்தரோடு பேசுகிறப்போ எப்படி ஒரு காரியத்தை அணுகிறோம் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் எப்படி சரியான இந்த பிரச்சனைக்கு முடிவெடுக்கிறது அப்படின்ற எல்லா காரியத்தையுமே இது பாதிக்கிறதா இருக்கிறது அப்போது அப்போ பாருங்கள் ஆண்டவர் அதனால தான் நம்ம உடம்பை வந்து அவ்வளோ அழகாக ஆண்டவர் படைச்சிருக்காரு இல்லையா ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு செயல்பாட்டுக்கும் ஒரு கிளான்ஸு எல்லாவற்றையும் வச்சு ஆண்டவர் வந்து அவ்வளோ அழகாக நம்மளுடைய உடம்பை படைச்சிருக்கிறப்போ அப்போ நம்ம அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இந்த தூக்கம் இல்லாத ஒரு காரியத்தினால் நம்ம சரியான நேரத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு ரெஸ்ட்டு கொடுக்காமல் இருக்கிறப்போ என்ன நடக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத நோய்கள் நம்மளுடைய உடம்புக்குள்ளே வர்றதுக்கு முக்கிய காரணம் இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அநேக வேலைகளில் இந்த தூக்கம் இல்லாமல் இருக்க இருக்க பழகிறது கடைசியில் மாரடைப்பில் போய் முடியுது அப்போது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம லேக் ஆஃப் ஸ்லீப் of ஆஃப் ஸ்லீப் வில் to டு ஹார்ட் அட்டாக்னு போடுறாங்க அப்போ அப்போ பாருங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை ஆண்டவர் நம்மளுடைய கருத்தில் கொடுத்துருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்மளே எப்படி சுருக்கிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகளின் மூலமாக அப்போ நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மினிமம் ஆறு மணி நேரம் நம்ம தூங்குகிறோமா அப்படின்றத சிந்தித்து பார்க்கணும் அப்போ நான் ஏன் இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா இதோட ஒரு பெரிய எஃபெக்ட் எங்கே தெரியுமா நம்மளுக்கு வரும் ஆண்டவரோடு நேரத்தை நாம் செலவிட முடியாதபடிக்கு இந்த தூக்கமின்மை நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை வந்து கெடுக்கும் ஏன்னா நான் சொன்னது போல் அதிகாலையில் ஆண்டவரை தேடும் பொழுது நாம் கண்டடைகிறோம் அப்படின்னு வசனம் சொல்கிறது அப்போ அந்த அந்த வசனத்தோட அடுத்த பகுதி கண்விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய் இங்கே எந்த ஆகாரத்தை பற்றி குறிக்கிறதுனா ஆண்டவருடைய அனுதீனம் அண்ணா இல்லையா ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய பிரசனத்தில் நம்ம காலையில் இருந்து அமர்ந்து அந்த ஒட்காலேருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த ஒரு அனுபவத்தை நம்ம எப்போ பெற்றுக்கொள்ள முடியும்னா நம்ம கண் விழிக்கணும் காலையில் விடிய காலையில் நம்ம முதலாவது இந்த ஒரு இந்த நாளை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாருனா அந்த நாளில் உள்ள முதல் மணித்துளிகள் ஆண்டவருக்கு சொந்தம்ட்டு நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் அமரும் பொழுது நம்மளுடைய ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரத்தை ஆண்டவர் தருகிறார் அப்போ ஆத்மா நம்மளுடைய ஆத்மா வந்து போஷிக்கப்படும் பொழுது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் நீங்கள் மூன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பார்க்குறோம் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக வேண்டுகிறேன் என்றார் அப்போது ஆத்மா வந்து இருந்ததுன்னா மற்ற எல்லா காரியத்தையுமே அது பாதிக்கும் அப்போ நம்மளுடைய செய்கைகள் நம்மளுடைய செயல்கள் நம்ம எடுக்கிற முடிவுகள் நம்ம பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்ம வந்து சிறிய நம்ம வந்து சிறந்ததாக செயல்படணும்னா முதல் நம்மளுடைய ஆத்மா ஆண்டவருடைய ஆகாரத்தை பெற்றிருக்கணும் அப்போது சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்றாக தான் சொல்லுகிறது அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார் அப்போ அந்த ஆத்மா தேற்றப்படும் பொழுது ஆண்டவர் நம்மளை நீதியின் பாதைகளை நடத்துகிறார் இந்த உலகத்தில் அப்போது அப்போ நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நீதியின் பாதையில் நடக்கணும்னா நம்மளுடைய ஆத்மா போஷிக்கப்படணும் ஆண்டவர் ஆண்டவருடைய ஆகாரத்தினால் போஷிக்கப்படணும் அப்போ அதற்கு நம்ம வந்து கண்விழித்து இருந்து அதிகாலையில் முதலாவது மணித்துளியை நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அந்த நாளுக்குரிய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அந்த நாளில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்குரிய பலன் சரியான முடிவுகள் எடுக்கிறதற்கு இல்லை சரியான காரியங்களை செய்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார் அப்போ அப்போ நான் சொன்னது போல் சரி எந்த நேரத்தில் நம்ம தூங்கணுமோ அப்போ தூங்கிடணும் அப்போ தூங்காமல் நம்ம இருக்கும் பொழுது தான் என்ன நடக்குது காலையில் நம்மளுக்கு ஆண்டவர் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நேரம் இல்லை இல்லையா ஏன்னா நம்ம படுக்கிறதே லேட்டு ரெண்டு மணி ஒரு மணிக்கு படுத்துட்டு காலையில் எட்டு மணிக்கு எழுந்திரிக்கிறோம் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சோன்னே நம்மளுக்கு என்ன ஆகுது ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவசர அவசரமாக எல்லா காரியங்களும் பண்ணிவிட்டு போகிறோம் அப்போ ஆண்டவருக்கு நம்மளோட வாழ்க்கையில் இடமே இல்லாமல் போயிடுது அப்போது அப்போ ஆண்டவருடைய வழிகாட்டுதல் நம்மளோட வாழ்க்கையில் குறைய குறைய ஆண்டவருக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்காமல் நம்ம விலகி விலகி போகிறப்ப என்னாகும் எல்லா முடிவுகளையும் நம்ம தனிப்பட்ட ஞானத்தில் எடுக்க ஆரம்பிப்போம் இல்லையா எல்லா டெசிஷன்ஸ் மேக்கிங் அதே போல் எல்லா காரியத்திற்கும் எப்படி நம்ம மறு உத்தரவு சொல்லணும் எல்லாமே நம்மளுடைய சுய இருந்து செய்ய ஆரம்பிக்கிறப்போ நிறைய நேரத்தில் அது தவறான விளைவுகளை கொண்டு போய் விட்ருது அப்போ அப்போ இன்றைக்கி ஆண்டவரோட வசனம் சொல்கிறது போல தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திர நாவாய் அப்போ அதற்கு ஒரு காரணம் சரியான நேரத்தில் தூங்கணும் ஸோ தூங்குகிற நேரத்தில் தூங்காமல் விட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம தவறான காரியத்தில் நம்ம வந்து ஈடுபட்டுருக்கிறப்போ தவறான முறையில் நம்ம தூக்கத்தை வந்து நம்மளே கெடுத்து கொண்டிருக்கிறப்போ என்ன ஆகுது அது நம்மளுடைய வாழ்க்கையின் பல முடிவுகளை பாதிக்குது அப்போ அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது தேவையில்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தரித்திரராக மாறிடுறோம் இப்போது ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் ஆண்டவரோட வார்த்தையை பெற்றுக்கொள்ளாதவர்களாக நம்ம ஒரு தரித்திரராக அந்த இடத்துல மாறிடுறோம் இப்போது அது ஆனால் கண் விழித்திருக்கும் பொழுது ஆண்டவருக்காக நம்ம கண் விழித்திருக்கும் பொழுது அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாகும் ஆண்டவருடைய வசனத்தினால் ஆண்டவருடைய வார்த்தையினால் அவருடைய வசனம் நம்மளுடைய ஆத்மாவை போஷிக்கும் பொழுது அந்த ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல நம்ம எல்லா காரியத்திலும் சுகித்து வாழ்ந்திருக்க முடியும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு தரணும்னா இந்த இருந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களை செஞ்சிச்சு பார்க்கணும் இது எல்லாருக்குமே அப்ளிகபிள் எனக்கும் பேசுகிற எனக்கும் அப்ளிகபிள் தான் அப்போது ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் இன்றைக்கி நம்மளுடைய பிஸி ஸ்கெடியூல் அப்படி இருக்குது ஆனால் ஆண்டவர் பாருங்கள் இன்றைக்கி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷன் இல்லையா இப்போ நாங்கள் இருக்கிற எங்கள் ஏரியாவிலாம் எங்களுக்கெல்லாம் ரெண்டு வாரமாக நாங்கள்லாம் எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியிலே போக முடியாது ஸோ அப்போ அப்படி தான் இருக்குது இன்னும் எத்தனை வாரம் ரெண்டு வாரம் இருக்குமா என்னன்றது தெரியாது ஆனால் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டுருக்காரு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு என்ன மாதிரி வாய்ப்புனா வாழ்க்கை முறை எப்படி இருந்தது இவ்வளோ நாள் நம்ம எப்படி இருந்தோம் அப்போது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க முடியாதபடிக்கு சில நாட்கள்லாம் ஓடி இருக்கோம் அப்போது ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு அப்போ நம்மளை வந்து மறுபடியும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அப்போது அப்போ இதிலிருந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இந்த இந்த சூழ்நிலையில இருந்து இதை ஒரு ஸ்டார்ட்டாக நம்ம வச்சுக்கணும் இதை ஒரு தொடக்கமாக நம்ம வச்சுட்டு வரப்போகிற காலங்களில் நம்ம வந்து சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தை வந்து ஒதுக்கணும் அதாவது ஒரு ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்படியாவது போய் எல்லோரும் படுத்தணும் நம்ம அதுதான் முக்கியம் ஏன்னா அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம தள்ளுறப்போ தான் இன்னொரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்ன்ட்டு நம்ம எக்ஸ்டெண்டடாக முழிச்சிருக்கிறப்போ அது காலையில் நம்மளுடைய காரியங்களை பாதிக்குது இப்போ ஷிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு வேறு காரியம் இல்லையா ஏன்னா அவங்க வந்து பகல் ஃபுல்லாக அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி மெயின் திங் என்னென்னா நம்மளோட வாழ்க்கையில் நேரத்திற்கு நம்ம தூங்கினா தான் நம்ம நேரத்திற்கு எந்திரிக்க முடியும் அப்போ சரியான நேரத்தில் நம்ம எந்திரிக்கும் பொழுது காலையில் முதலாவது ஆண்டவருடைய கருத்து நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம காத்திருந்து ஆண்டவரை இந்த நாளுக்குரிய சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க இந்த நாளுக்குரிய பலனை எனக்கு கொடுங்க இந்த நாளில் ஒருவேளை நான் சந்திக்க இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்குரிய பலனை நீங்கள் எனக்கு தாங்கன்ட்டு ஆண்டவருடைய க சமூகத்தில் நம்ம அமர்ந்து கேட்கும்பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஆத்துமாவை தேச்சுகிறவர் நம்முடைய நீதியின் பாதையில் நடத்தும்படி நம்மளை வழி நடத்துகிறதற்கு அவர் உள்ள தேவனாக இருக்கிறார் யூ ஆல் ஹாவ் அ blessed அண்ட் அ happy day. God bless ஹாப்பி டே காட் பிளஸ் யூ